ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீட்டன்ஸ் த ஃபுட் எக்ஸ்ப்ளோரர். ஐ அம் குணசேகர். ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நம்ம ஒரு ஒரு ஃபுட்டாக பற்றின ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஷூஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ரிவ்யூ பார்த்துருவோம்னா வச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஷூஸோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பாம்பேஸ் பிராண்ட்லேருந்து ஒரு நியூ அரைவல் ஷூவோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலோட ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா SWS 113 அப்படிங்கிற ஆர்டிக்கல் நம்பரில் அந்த ப்ராடக்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது என்ன ஷூ, இது எதுக்கு லேட்டஸ்ட்டான மாடல், என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து ஃபுல் முழுசாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ப்ராடக்ட் அப்பர் மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்டான மெட்டீரியல். நம்ம இது வரைக்கும் பார்த்துலாமே ரெக்ஸிங் மெட்டீரியல் இல்லை லெதர் மெட்டீரியல் வந்து ஷூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல், அது நார்மல் ஃபேப்ரிக்கில் ஒரு கிளாத் எடுத்து இது செஞ்சுறது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிட்டிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு கிளாத் மெட்டீரியலாக இருக்கும் அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து. ஸோ நிட்டிங் அப்படின்னு சொல்ல வரப்போ வந்து நம்ம வந்து எங்கேயோ கேள்விப்பட்டுருவோம், பின்னல் ஆடை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருவோம். ஸோ வந்து என்ன மெத்தட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிஷர்ட்ஸ் இல்லை சாக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நிட்டிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஸோ சேம் மெத்தட் வந்து அடாப்ட் பண்ணி தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸில். இதே சேம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைக்கி, பியூமா இல்லை அடிடாஸ் எந்த பிராண்ட் போனீங்கனாலே கண்டிப்பாக நிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக எவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு மெட்டீரியல் வந்து இருந்துருக்கு. ஸோ அதேமாதிரி பாம்பேஸில் வந்து நெட்டிங் மெத்தட் யூஸ் பண்ண நெட்டிங் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். மேலக்கு ஃபேப்ரிக் எல்லாமே வந்து நமக்கு வந்து நிட்டர் ஃபேப்ரிக். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு நம்ம ரெக்ஸின் லெதர் போகிறப்போது கம்ப்ளீட்டாக வந்து ஷூ வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், உள்ள வந்து ஏர் வென்டிலேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து ரொம்பவுமே அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். பட் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கேஷுவல் ஷூ, கேஷுவலாக நம்ம வாக் பண்ணணும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்க்காகவே இந்த ஷூஸ் வந்து நம்ம அதிகமாக வியர் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த நிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், ஏர் வந்து உள்ள ஃப்ளோவாக இருக்கான எல்லா சுச்சுவேஷன் எல்லா ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே இந்த மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்க வேண்டியது. ஸோ எல்லா சரௌண்டிங்காக இருந்துமே வந்து ஏர் வந்து ப்ராப்பராக இருக்க ஃப்ளோ ஆகும், உள்ள இருக்க ஹீட் வந்து சரௌண்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹீட் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் அப்படிங்கிறனால கால் கூட திங் ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக இருக்கும் நமக்கு. ஸோ கிளாத் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் வந்து இது ஒரு அட்வான்டேஜான ப்ராடக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஸ்லிப் ஆன் கிளாத்தாக இருக்கப்போ வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து டீஃபார்ம் ஆகும் ஷேப்பு, நமக்கு வந்து ஸ்டேப்பில் நிற்காது அப்படிங்கிற ரீசன்ஸ்க்காக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கூட நமக்கு வந்து எலாஸ்டிக் ப்ரௌன் கலரில் இருக்கு வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். தென் வந்து காலில் நம்ம வேர் பண்ணுறப்ப வந்து ஆங்கிளில் இந்த எலாஸ்டிக் மெட்டீரியல் ரொம்ப ப்ராப்பராக வந்து லாக் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ இப்படி இருக்கப்போ வந்து நம்ம நடக்கிறப்ப வந்து அவ்வளோ சீக்கிரம் ஷூ வந்து கவுண்ட் வராது, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ரீசன்க்காக நமக்கு வந்து பேக் சைட் ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலாஸ்டிக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டி எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் அந்த ப்ராடக்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். எலாஸ்டிக் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு யூஸ் பண்ணுறப்போ ஒரு கம்ஃபர்டபுள் கண்டிப்பாக கிடைக்காது, சீக்கிரம் ஷூ வந்து கால் விட்டு கலந்து வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டில் ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காரு ஷூஸ் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து கம்ஃபர்டபுள் வயசும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ வந்து நமக்கு ரொம்ப நேரம் லாங்காக நம்ம யூஸ் பண்ணாலும் வந்து ஷூ வந்து எந்த ஒரு இரிட்டேஷனும் மேக் பண்ணாமல் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு ப்ராப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். தென் அதையும் தாண்டி இந்த ஷூவோட இன்சோல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாம்பேஸ்ல வந்து ஒரு ஷூ வந்து ரிவ்யூ பண்ணுறப்ப சொல்லியிருந்தோம் இதோட இன்சோல் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த இன்சோல் பார்த்தா நமக்கு ஃபுல்லாக வந்து ஹனிகோம் டிசைனில் வந்து மோல்டட் இன்சோலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நார்மல் ஷீட் மாதிரி இல்லாமல் இந்த இன்சோலில் வந்து ஒரு டைல வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் மோடில் வந்து இந்த இன்சோல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு உள்ள ஃபுல்லாகவே பேக் சைடில் கேவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோல்டில் வந்து எடுத்த ஒரு இன்சோல் இது அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பராக தெரியும். அந்த இன்சோலுக்கு மேலே மேலே வந்து ஒரே ஒரு கிளாத் மெட்டீரியல் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து ஒட்டியிருக்காங்க. அதோட ஸ்டெபிலிட்டிக்காக அதை வந்து ஒட்டி இங்கே வந்து பாம்பேஸ் அப்படிங்கிற பிராண்டோட லோகோ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சோல் இருக்கப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் இன்சோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஃபேஸில் வந்து ஃப்ளாட்டாக வந்து நமக்கு வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ கால் வந்து நம்ம அதில் ஃப்ளாட்டாக மேலே க்ளோஸ் ஆயிரும். தென் வந்து உள்ள அடியில் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸாக இருக்கும். அப்படி இருக்கப்போ ஃபுட்டுக்கு வந்து எந்த ஒரு ஏர் சர்க்குலேஷனும் இல்லாமல் நிறைய பேருக்கு கால் அதிகமாக ஸ்வெட்டாக இருக்கிறப்ப ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி ஒரு இன்சோலாக இருக்கும் பட்சத்தில் வந்து இதில் வந்து ஏர் வந்து எல்லா இடத்துலமே வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏர் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ப்ராடக்ட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறப்ப இருக்க அந்த ஹீட் வந்து சரௌண்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த ஷூவோட மேக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். மேலே மெட்டீரியல் மேலே கிளாத் வந்து அந்த ஹீட் வந்து வெளியாமிச்சிடும். அதே மாதிரி இன்சோலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டோட காண்டாக்ட் வந்து இருக்கப்ப ஹீட் வந்து கீழே வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ப்ராடக்ட் நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு ஹை கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாகவும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸான ஒரு ப்ராடக்ட் வந்து இது கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற டவுட் கிடையாது. தென் அதே மாதிரி இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோல் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கப்போ வந்து ஒரு நல்ல ஹை கம்ஃபர்டபுள் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும்.
தென் இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோல் வந்து மோல்டட் சோலா வந்து கொடுத்துருக்காங்க. இது மோல்டட் சோலா இல்லை எனக்கு வந்து பேஸ்டிங்காக சொல்லி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பிலோ 1000 ரேஞ்ச் போகிறப்ப உங்களுக்கு அது மோல்டட் சோலா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரன்னர் அண்ட் ரைஸர் வந்து மோல்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி ஒரு நீக்கிட்டு இருக்கும். மேலேயும் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் வந்து நீக்கிட்டு இருக்கும். கேமரா விசிபிளாக தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த சின்ன பீஸ் நீட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்க போட்ட எல்லாமே வந்து நமக்கு வந்து மோல்டு. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் உள்ள வந்து நமக்கு வந்து போர் பண்ணுவாங்க. இந்த மோல்டுக்கு வந்து போர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா அரிசி இருக்காது, மேக்ஸிமம் கட் பண்ணி இருப்பாங்க. கட் பண்ணி விட்டது உங்களுக்கு லைட்டாக வெளியே வந்து விசிபிளாகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக தண்ணியில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டட் ப்ராடக்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில் யூஸ் பண்ணி ரஃப் யூஸ் பண்ணாலுமே வந்து ப்ராடக்ட் லைஃப் டைம் எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதும் நல்ல லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த சோலோட மெட்டீரியல் எடுத்துக்கோ அப்படின்னா வந்து பியூ மோல்ட் பியூ மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து மோல்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து ரப்பர் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ பியூ பிளஸ் ரப்பர் வந்து கம்பைன் பண்ண ஒரு சோலாக இருக்குது. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து கிரிப்பைஸ் ரொம்பவே அதிகமான ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். எல்லா சர்ஃபேஸ்லையுமே வந்து நமக்கு ஒரு நல்ல கிரிப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஈவன் ஸ்லிப்பரி சர்ஃபேஸஸில் கூட வந்து இதோட கிரிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த கிரிப் வந்து மெட்டீரியல் வைஸும் வந்து பெட்டராக இருக்கும். அதையும் தனி மோல்டோட பேட்டர்னு பார்த்தீங்கன்னா கிரிப் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு ஒர்க்குமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து லாங்கஸ்ட் பிராண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் பார்ட்டோட சோல் மெட்டீரியல் எடுத்து அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் வந்து கஷ்டமான ஒரு ஷூ. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த ஷூ வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபோல்டபுள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கப்போ லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஹார்ட் சோலாக இருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் கூட என்ன எடுத்துக்கணும்னா, சோல் வந்து எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட் லைஃப் டைம் தான் நம்ம சீக்கிரம் முடிஞ்சிடும். அது வந்து பேசிக்கான பிவிசி கண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு சோல் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து ரப்பர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அது நம்ம ஷூ வந்து கிரிப் வைஸ் அதிகமாக இருக்கும். நமக்கு எல்லா சர்ஃபேஸ்லையும் அது யூஸ் பண்ண முடியும். தென் ப்ராடக்டோட லைஃப் டைமும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய சோல் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கம்ஃபர்டபுள் வைஸும் நல்லாயிருக்கும், லைஃப் வந்து நல்லாவே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் ஓவரால் மெட்டீரியலே எவ்வளோ தான். மேலே வந்து நமக்கு வந்து ரிட்டர் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு அட்டாச் பண்ண ஒரு இன்சோல் மோல்டட் இன்சோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோல் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து மோல்டட் சோல் வந்து கொடுத்துருக்காங்க. பியூ ப்ளஸ் ரப்பர் காம்பினேஷன் ஒரு மோல்டட் சோல் கொடுத்துருக்காங்க. அந்த சோலோட மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு ப்ராப்பராக நல்ல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற எந்தோட உண்மை கிடையாது நமக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட வெயிட் வந்து இது கம்ப்ளீட்டாக மோல்டட் அப்படிங்கிறா கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பீஸோட வெயிட் வந்து 350 கிராம்ஸ் வருது. நமக்கு ஒரு பேர் வந்து நியர்லி 700 கிராம்ஸ் வரும். பட் ரொம்ப ஓவர் ரொம்ப அதிகமான வெயிட் தான் கிடையாது. ஆவரேஜாக எல்லா பர்சன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெயிட் தான் வந்து வெயிட் தான் அது. ஸோ வந்து அவர் ஆவரேஜ் வெயிட் கேட்டகரியில் ஒரு நல்ல பெட்டர் பர்ஃபார்மிங் ப்ராடக்டாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் வந்துருக்கு. நான் கையில் வச்சிருக்கிறது வந்து ப்ரௌன் சாரி பீச் ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு கலர். தென் இதுலேயும் வந்து ஆலிவ் கிரே அப்படிங்கிற ஒரு கலர் வந்து வந்துருக்கு. ஸோ ரெண்டு கலர் இருக்குது வந்து பீச் அண்ட் ப்ரௌன். தென் இதுலேயும் வந்து ஆலிவ் கிரீன் கலர் ஒரு பாட் வந்து வந்துருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. நியூ அரைவலாக இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்துருக்கு ஒரு மாடலாக வந்து இருந்துருக்கு. ஸோ இது வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. வயசானவங்க கூட அதை வாங்கி யூஸ் பண்ண முடியும். வாக்கிங் வந்து ஒரு பெட்டராக கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். தென் நெக்ஸ்ட் வந்து காலேஜுக்கும் இந்த மாதிரி பாட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லுக் வைஸ் வந்து ஒரு யூனிக்கான டிசைனாகவும் நல்லா பெட்டர் பர்ஃபார்மிங் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒருமே கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் சைஸ் கேட்டகரி வந்து நமக்கு வந்து 7-10 வரைக்கும் சைஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வீடியோஸ் நாங்கள் சீக்கிரம் பண்ணுறோம். தேங்க்யூ.